நமக்கு பார்த்தா புராணம் வந்து நம்ம படிச்சாலோ நம்ம தெரிஞ்சிட்டாலோ அதுல ஏறோனோ கொன்ட்ராடிக்கான சில விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இந்த புராணம் வந்து பிராமணர்கள் எழுதப்பட்டதுன்னா இது உண்மையான ஒரு விஷயமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. புராணம்லே புனைவுன்னு தான் நான் எடுத்துக்கிறது. புராணம்னா புனைவு, இதை தொன்மம்னு சொல்லாங்க, மித்தாலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மித்துனாலே அப்படி நம்பப்படுகிறது தான் அர்த்தமே தவிர அப்படி இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. இதை மக்களுடைய அந்த மனநிலையை, மென்மையான மனநிலையை பயன்படுத்தி அப்பலோன்னு ஒன்று கிரேக்க நாட்டில் வந்து அப்பலோ சூரிய கடவுளை படைத்தாங்க, எகிப்தில் வந்து காதல் கடவுளை படைத்தாங்க ஐசிஸ் அப்படின்னு படைத்தாங்க, கற்பனையில் படைக்கிறாங்க. எல்லா நாடுகளையும் இதே மாதிரி விஷயங்கள் உண்டு. ஆனால் அது ஒரு மனநிலை பக்குவப்படுத்த சமுதாயத்தில் அவங்க கற்பனையில் தோன்றிய கடவுள், அவர்கள் மனநிலை பக்குவப்படுத்தப்படுகின்ற பொழுது அவையெல்லாம் வந்து இறக்கு வேடிக்கை பொருளாக மாறிடுது. அதை கடைசி வரைக்கும் வெவ்வேறு விளக்கங்களை கொடுத்து தொடர்றதே கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் தான் நமது விடலை பருவத்தில் நமக்கு தோன்றிய கற்பனைகளை அறிவியல் விளக்கங்கள் மூலமாக நிலைப்படுத்த விரும்புகின்ற முயற்சிக்கின்ற ஒரே சமூகமாக நாம் இருப்பதால் தான் நாம் இனியும் அறிவு விடுதலை பெறாத சமூகமாக இருக்கின்றோம். ஒவ்வொரு புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புராணம் உண்மைனா அடுத்த புராணம் தவறாகுது. 18 புராணங்கிறாங்க, 18 உப புராணம் இருக்குது. இதை தவிர வேறு புராணம் இருக்கு. மனுவுக்கு 3 புராணம் உண்டு. பாகவத புராணம் தனியாக வரும், மகாபாரதம் தனிக்கதை. மகாபாரதத்தில் இருக்கிற கிருஷ்ணருக்கும் பாகவதத்தில் இருக்கிற கிருஷ்ணருக்கும் பல வேறுபாடு. ஏதோ ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். புராணம் எல்லாம் இருக்குது, 18 புராணம் இருக்குது. 18 புராணம், 18 உப புராணம் இருக்குது, மகாபாரதம் ராமாயணம் இருக்குது. ஒரு உண்மைன்னா இந்த வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது உண்மையா, கம்ப ராமாயணத்தில் இருக்கிற உண்மையா, இல்லை புத்த ராமாயணத்தில் இருக்கிற உண்மையா, ஜெயின ராமாயணத்தில் இருக்கிற உண்மையா? உண்மை ஒன்றா தானே இருக்க முடியும். அப்போ எப்போ வந்து ஒரு ராமாயணம் இன்னொரு ராமாயணத்தில் வேறுபடுதோ, ஜெயின ராமாயணத்துப்படி சீதை வந்து ராமனுடைய தங்கை. இது வந்து எப்படின்னா இந்த எகிப்திய நாட்டில் சகோதரனை சகோதரியை தான் திருமணம் பண்ணிக்கணும். கிளியோபாட்ராவுடைய கணவன்கிறது அவளுடைய தம்பி. அரசியும் அரசுங்க ஒரு சகோதரர்களாக இருப்பாங்க. எண்டோகமின்னு நம்ம சொல்ல அந்தளவு குடும்ப உறவுகளில் வச்சுருந்தாங்க. பின்னால் தான் அது வந்து ஒரு ஏற்க முடியாத உறவுங்கிறது பின்னால் கொண்டு வர்றாங்க. இந்த உறவுகள் புராணமாக இருந்திருக்கு. இதை வச்சு இங்கே வந்தது உண்டு. சிவபுராணம் இருக்கு. விநாயக புராணத்தில் 2-3 கதைகள் உண்டு. பார்வதியினுடைய உடம்பில் இருக்கிற அழுக்கை எடுத்து வச்சு விநாயகரா மானாருன்னு ஒரு கதை இருக்கு. ஒரு பார்வதி கூட யானையை நினைச்சிட்டு புணர்ந்ததால் உருவான பிள்ளை விநாயகர்னு ஒரு கதை இருக்கு. காணாமல் போன பிள்ளையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு யானையை வெட்டி பிள்ளையாக மாற்றினாருன்ட்டு ஒரு கதை இருக்கு. இதில் எது உண்மைன்னு நம்ம தேட முடியுமா? எல்லாமே வந்து அபத்தமான கற்பனைகள் புராணங்களில். இதனால தான் புராணத்தை வந்து பெரிய வைதிகரான வைதிகத்தில் ரிக்வேதத்தையே மறு அதுதான் கடைசி உண்மைன்னு சொன்ன ஆரிய சமாஜத்து அந்த தயானந்த சரஸ்வதியும் கூட புராணங்களை நம்பாதீங்கன்னார். அவர் புராணங்களை தூக்கேறிங்கன்னாரு. அவையெல்லாம் கட்டுக்கதைகள்னாரு. ஒரு புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 56,000 ஆண்டு ஒருத்தன் உயிரோடு இருக்கான். புராணத்தில் எந்த காலத்தில் இருக்கான்? ராவணன் 56,000 ஆண்டு இருந்தாம்பாங்க. ஆனால் ராமன் வந்து அற்பாயசில் இறந்து போனான்னு வருது. யார் கடவுள்னு தெரியல. புராணங்களில் வர்றதெல்லாம் அபத்தமான செய்திகள். 1,08,000 மனைவியரோட கிருஷ்ணா இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார். 1,08,000 எந்த மனைவியினுடைய முகமாக நினைவு இருக்குமா அவருக்கு? 1,08,000 மனைவியர்னு வருது. அவருடைய கதைகள் அத்தனையும் எடுத்திங்கன்னா அவர் சாதாரணமாக பார்க்க போனீங்கன்னா மனித நடவடிக்கையில் பட்டது அல்ல. விஸ்வரூபம் எடுக்கிறதா சொல்கிறார். அவர் வந்து அவருடைய 1,000 அடி உயரத்துக்கு போகிறதா சொல்கிறார்.
ஆயிரம் அடி விஸ்வரூபம் எடுக்கிற இவர் விஸ்வரூபம் காமிச்சப்புறம் அது பகவத்கீதையில் வந்து 13 அத்தியாயத்தில் வருது. பாக்கி 5 அத்தியாயத்துக்கு வருது. விஸ்வரூபம் எடுத்து கூட அர்ஜுனன் வந்து கன்வின்ஸ் ஆகலை, வேறு கதைகளை சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு, அதுவே பொய்யன்னு தெரியலையா? நமக்கு கதைகள் இதெல்லாம் இருக்குது. இந்த மகாபாரதத்தில் அர்ஜுனன் வந்து ஊர் ஊராக அஜ்ஞாதவாசத்தில் ஒவ்வொரு இடமாக சுற்றுவான். ஒவ்வொரு ஊரில் போனாலும் ஒரு கதை சொல்லுவாங்க. இங்கே தமிழ்நாட்டு பெண்களை கேவலப்படுத்திருக்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு அர்ஜுனன் வந்தான், பாண்டிய நாட்டு அரசு சித்ராங்கதை இவனை பார்த்து மயங்கினா, ஆனால் அவள் கருப்பாக இருந்தால் இவ்வளோ அழகில்லாத ஊற்றி நான் வந்து காதலிக்க மாட்டேன்னு போயிட்டான். அப்புறம் அந்த பொண் வந்து சிவன்கிட்ட வரம் வேண்டி யாக தவம் செஞ்சு அருள் கொடுத்து அழகான பொண்ணாக மாறினா. அடுத்த முறை செகண்ட் ட்ரிப் அவர் வர்றாரு, வந்து இவரை பார்த்தோன்னா ஓகேன்றாரு அப்படின்னு வருது. கருப்பை அழகின்மை என்றும் வடநாட்டுக்காரர்களை பார்த்து தமிழ்நாட்டு பெண்கள் மனமயங்கி போவார்கள்ன்றும் ஒரு கதையை பண்ணுறாங்க. என்ன வேடிக்கைன்னா, இதே கதையை அஸ்ஸாமில் இருக்குது, அஸ்ஸாம் பெண்களை பற்றி இருக்குது. பிற இன இப்பெண்களை இழிவு செய்வதற்காக, இன மக்களை கருப்பர்கள் இழிவு செய்வதற்காக ஒரு புராணத்தை எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதை நாம் வந்து ரொம்ப பயபக்தியோடு படிச்சிட்ருக்குறோம். அந்த புராணங்களை வந்து உண்மை அல்ல, ஆனால் வந்து உங்களுக்கு உண்மை தெரியக்கூடாது என்பதற்காகவும், பொய்மையில் நீங்கள் முழுக வேண்டும் என்பதற்காகவும், மீண்டு விடக்கூடாது என்பதற்காகவும் அதற்கு ஒரு புனிதத்தை தெய்வீகத்தை கற்பித்திருக்கிறார்கள். நீங்கள் தெய்வீகம் இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா, புனிதம் இல்லைன்னு நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அதனுடைய பொய்மை வந்துடும். நம்ம பக்தியோடு பார்க்குற விதத்தில் இதை எப்படி பொய்யாக இருக்க முடியுமா, இது உண்மையாக இருக்கக்கூடாதா, ஏன் ஒரு விதிவிலக்காக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்க தோணும். நாம் பகுத்தறிவோடு பாருங்கள், பகுத்தறிவோடு பார்த்த முரண்பாடுகள் தெரியும். இது நம்மை முட்டாளாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட, நம்மை ஏய்ப்பதற்காக உருவான புராணங்கள் உங்களுக்கு புரியும். ஒரு புராணம் மற்றொரு புராணத்தை மாறுபடுது, ஒரு புராணத்துக்குள்ளேயே ஒரு நிகழ்ச்சி மற்றொரு நிகழ்ச்சியோடு மாறுபடுது, எப்படி உண்மையாக முடியும்? புராணத்தை மறுத்தால் தான், நான் இனி சொன்ன இந்த சமூக சமய மாற்றம் தேங்கி நிற்குன்னு சொன்ன தமிழ்நாட்டில், நாம் இந்த பழமை மறுப்பில் இந்த பழைய புராணங்களையும் ஒழித்து விட்டால்தான் ஒரு புதிய சிந்தனை, ஒரு ஆரோக்கியமான சிந்தனைகள் நமது மனதில் உருவாகும். இவற்றை தவிர்ப்பதுங்கிறது நமது வளர்ச்சியின் ஒரு முக்கிய தேவை என்று நினைக்கின்றேன். இந்த பழைய சிந்தனையை வச்சுட்டு இணைய சொன்னாங்க, ஒரு முருகனுக்கு பாட்டு பாடுறாங்க, ஏனடி தோழியர் தோழியர் இருவர் முருகனுக்கு, திருமால் முருகனுக்கு ஏனடி தோழியர் வா, எனக்கு ஒரு இடம் நீ தருவா. என பெண்களை கேவலப்படுத்துறது இல்லை, பெண்களை கேவலப்படுத்துறதா இல்லையா? இப்போ கற்புங்கிறது பெண்ணுக்கு தான் இருக்கணுமா? அங்கே வந்தாலும் இன்னொரு பெண்ணுடைய கணவனை விரும்புவது கூட நியாயமாயிடுது இல்லை பக்தியில்? இப்படியெல்லாம் நம்ம உருவாக்கியிருக்கோம். புராணங்கள் என்பது ஒன்று அவை புனைவு, இரண்டாவது ஒழுக்கங்களை சிதைப்பதற்காக உருவாக்கப்பட்டவை, மூன்று இனக்காழ்ப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. ஆகவே புராணங்களை மறுப்பதும் அதை மறந்து விடுவதும் நாட்டிற்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.